எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரியா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு ஐ கேம்ப் இன் மை கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் பாயசம் மிக்ஸ். பண்டிகை நாட்கள்லாம் வரும்போது நமக்கு டெய்லி பாயசம் போட வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம் பூஜைக்கு பாயசம். தேவையான பொருட்கள்: அரை கப்பு அரிசி, 3 டேபிள் ஸ்பூன் கள்ளப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு, ஒரு கடாயில் இப்போ இந்த சொன்ன இன்க்ரீடியன்ஸ் அத்தனையும் போட்டு நல்லா செவக்க பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்துக்கணும். அரிசி பருப்பு வறுத்துட்ருக்கும்போது ஒரு 10 பாதாம் பருப்பு, 10 முந்திரி பருப்பு, 5 ஏலக்காய், 4 கிராம்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியும் பருப்பும் நல்லா பொன்னிறமாக ஆன உடனே இந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு ரெண்டுத்தையும் இதோடு சேர்த்து போட்டு இன்னும் ஒரு 30 செகண்டுக்கு வறுத்துக்கோங்க. நம்ம கடைசியாக சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட் வந்து தேங்காய், டெசிகேட்டட் கோகோனட், ட்ரை கோகோனட்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இது வந்து பியூர்லி ஆப்ஷனல், தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில், உங்களுக்கு பாயசத்தில் தேங்காய் பிடிக்காது அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு கால் கப்பு டெசிகேட்டட் கோகோனட் கடைசியாக இந்த அரிசி பருப்பு, பாதாம் பருப்பு போட்டு வறுத்துருக்கிறதுல போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் அடுப்பில் இருக்கட்டும், உடனே எடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் அடுப்பில் இருந்ததுன்னா தீஞ்சு போயிடும். வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒரு பிளேட்டில் இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அரைக்கும் போது கவனமாக இருக்கணும், ஏன்னா தேங்காய் பாதாம் பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால கண்டினியூஸாக அரைச்சோன்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பல்ஸ் பண்ணி அரைங்க. ஸோ ஒரு சிறு ரவையாக தான் அரைப்படும் கம்ப்ளீட்டாக மாவு. ஸோ இப்போ இந்த அரைச்ச மிக்ஸில் 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்து இன்னும் ஒரே ஒரு தடவை மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இன்ஸ்டன்ட் பாயசம் மிக்ஸ் ரெடி. இதை வச்சு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு சாஸ் பேனில் நான் ஒரு வால்டபரா யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் 1 கப்பு பால் எடுத்துக்கோங்க. மிதமான சூட்டில் காய வைங்க. 1 ஜெனரஸ் பிஞ்ச் சாஃப்ரான், குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் கலருக்காக, அழகாக இருக்குமேனு. பால் கொதி வரத்துக்கு முன்னாடி 2-3 டேபிள் ஸ்பூன் இந்த பாயசம் மிக்ஸில் இந்த பாலில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. பால் கொதி வரட்டும். கொதிக்கும்போது கொஞ்சம் ஃப்ளேமில் சிம் பண்ணுங்கள். 6-8 நிமிஷம் இது சிம் ஃப்ளேமில் கொதிக்கும் போதே அந்த நம்ம போட்ட பாயசம் மிக்ஸ் வந்து நல்லா வெந்துடும். சிறு ரவையாக தான் அரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அது நல்லா வெந்து வரும். பொங்கி வரும்போது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஸோ தட் இந்த ரவை கீழே தங்கி பேர்ன் ஆகாமல் இருக்கும். இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்னொரு 2-3 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அவ்வளோதான், இறக்கி வச்சுருங்க. உங்கள் பாயசம் ரெடி பூஜைக்காக. பாயசம் மிக்ஸில் நம்ம தேங்காய், பாதாம் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால 1 கிளீன் கிளாஸ் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ஸோ தட் நிறைய நாள் வரும். பண்டிகை நாட்களில் இந்த மாதிரி நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பூஜைக்கு 10 நிமிஷத்தில் பாயசம் நெய்வேத்தியம் ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.